ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நான் என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னா, இதயம் வந்து பலகீனமாக இருக்கிறவங்க, இதயம் அதாவது இதயத்தில் வந்து தெம்பே இருக்காது. அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து என்னென்னா, பலமான இருதயம் பெற, அதாவது பலமாக இருக்கிறவங்க. இப்போ வந்து உடம்புல வந்து பலம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு காரணமே இதயம் தான். இப்படி பயப்படுறது, அப்படி பயப்படுறது, இப்படின் செய்கிறாங்களே, அதுக்கு வந்து காரணமே வந்து இதயம் தான். ஏன்னா சட்டுன்னு இப்போ சாதாரண பேசிக்காகவே இப்படி நம்ம வந்து இங்கே பாரு அப்படின்னா நம்ம டக்குன்னு பயந்துடுறோம்னா, அதுக்கு காரணமே நம்ம இதயம் தான். விளையாட்டு வினையாயிடும்னு சொல்லுவாங்களே அதுதான். இப்போ வந்து பலமான இருதயம் பெற வந்து நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ தெரியுமா எழுதியிருக்கிறாங்க இந்த புக்கில். என்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் மார்னிங்லேருந்து என்ன படிக்கணும் என்ன படிக்கணும், முக்கியமானது மட்டும் நான் எழுதி வச்சு நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், இல்லை வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் வந்து சொல்கிறது வந்து நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, அடிக்கடி நம்மளுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னா இப்போ வாய்வு சம்மந்தமான வந்து அப்படியே பிடிச்சிக்கிறது, இந்த மார்போரை வந்து இப்படி பிடிச்சிக்கும், அதுமாதிரி இந்த சைடு வந்து பிடிச்சிக்கும், கேஸ் ட்ரபிள் வரும். இந்த கேஸ் ட்ரபிள் இருந்தால் தான் இந்த சைட்லாம் வலிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கே அந்த உடம்பு தெரியும், கேஸ் ட்ரபிள் வந்தால் இங்கே பிடிக்கும், இங்கே பிடிக்கும், இங்கே பிடிக்கும், எதா பிடிக்கும். அப்போ வந்து என்ன பண்ணால் இங்கே வலிக்கும், அது வந்து நெஞ்சு வலிக்கும் தான் சில பேர் நினச்சிக்கிறாங்க. அது என்னன்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நெஞ்சு வலிக்கிறதுக்கு வந்து விலாப்பழம், அந்த விலாப்பழம் வந்து சாப்பிடணுமா. இந்த விலாப்பழம் ஒன்று விற்கிது. நீங்கள் வந்து ஃப்ரூட் கடையில் கூட நீங்கள் கேட்கலாம், விலாப்பழம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, கேழ்வரகு. இந்த ரெண்டாவது ஃபஸ்ட்டு வந்து விலாப்பழம் சாப்பிட்டுக்கோங்க. ரெண்டாவது வந்து கேழ்வரகை வந்து நல்லா வந்து கூல் பண்ணி, நம்ம வந்து நல்லா சுட வச்சு நல்லா கூல் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். அதுவும் சாப்பிட்டுக்கலாம். அது வந்து அது ஏன்னா வெயில் காலத்தில் கூட அது வந்து சாப்பிட்டுக்கலாம் சொல்கிறாங்க. இந்த வெயில் காலத்தில் வந்து அடிக்கடி வந்து அந்த கேழ்வரகு வந்து நல்லா அது வந்து சூடு பண்ணி நல்லா கொஞ்சம் அந்த கொதி வந்தவொடனே அந்த கொஞ்சம் நம்ம பவுட்ரு இருந்தாலும் நீங்கள் பரவாயில்ல, கேழ்வரகு பவுட்ரு இருந்தால் 2 ஸ்பூன் போட்டு தேவையான தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் கொதி வந்தவொடனே அதில் உங்களுக்கு பிடிச்சது உப்போ இல்லை சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை எது போட்டாலும் நீங்கள் போட்டு குடிக்கலாம். அதுவும் வந்து என்னென்னா அதுவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது. மூணாவது என்னென்னா, நெல்லிக்காய் சாறு இருக்குல்ல, அந்த நெல்லிக்காய் வந்து என்ன பண்ணால் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஜூஸில் போட்டுக்கோங்க. இந்த நெல்லிக்காய் வந்து நான் சொல்கிற வந்து அப்படியே சாப்பிடாதீங்க, அது கொஞ்சம் ஜூஸ் போடுங்க. அந்த மிக்சிலேயோ ஜூஸ் போடுங்க. ஜூஸ் போட்டு அந்த ஒரு டம்ளர் வரும், அந்த ஒரு டம்ளர் வர வரைக்கும் அந்த ஜூஸ் வந்து 2 ஸ்பூன் தேன், இதில் வந்து 2 ஸ்பூன் தேன் போட்டு நீங்கள் குடிக்கலாம். இது நெல்லிக்காய் 2 ஸ்பூன் தேன் போட்டு குடிக்கலாம். ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா, நெல்லிக்காய் சாறில் வந்து 1 ஸ்பூன் நெய், பசு நெய், இது வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டு நீங்கள் குடிக்கலாம். ரெண்டு விதமாக இருக்குது, நெல்லிக்காய் சாற்றில் வந்து நெல்லிக்காய் ஜூஸில் வந்து 1 ஸ்பூனு தேன் போட்டும் குடிக்கலாம். இன்னொன்று வந்து நெல்லிக்காய் ஜூஸில் வந்து 1 ஸ்பூன் பசு நெய், இதுவும் போட்டு குடிக்கலாம். இது வந்து இதயத்துக்கும் ரொம்ப நல்லது, இதயம் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இதுவும் வந்து ஒரு மூணாவது டிப்ஸ். அடுத்தது என்னென்னா, துளசி சாறு. இப்போ வந்து துளசி செடியில் வந்து உங்கள் வீட்டிலலாம் துளசி செடி இருந்தால் தயவு செய்து அதை பிக்காதீங்க. நம்ம வந்து திடீர்னு நம்ம வந்து நமக்கு ஜூஸ் வேணும் அது வேணும்னா அந்த துளசி செடியிலேருந்து நம்ம பிக்கக்கூடாது. நம்ம வந்து சாமி மாதிரி அதை நம்ம வச்சுருக்கோம். நம்ம வந்து சுத்தமாக இருக்கிறவங்க தான் காலையில் குளித்தவுடனே துளசி செடியை தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதோட நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்ம பெட்டில் படுக்கிறோம், அது இங்கே வெளியில் போயிட்டு வரோம், யார் சுத்தமாக இருக்கான்னு நம்ம தெரியாது. அதனால் வந்து துளசி செடியெல்லாம் யாரும் தொடவும் கூடாதுங்க. நம்ம தான் வந்து குடிச்சிட்டு தொடணும், அதிலெல்லாம் போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடாது. நம்ம வந்து தனியாக வாங்கணும், மார்க்கெட்லலாம் விற்கும், பூ மார்க்கெட்லலாம் ரொம்ப விற்கும், இந்த துளசிலாம் ரொம்ப விற்கும். அது வந்து ஒரு கொத்து வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து என்ன பண்ணால் அது 1 ஸ்பூன் அதுவும் ஜூஸ் போட்டுக்கோங்க. துளசியில் வந்து நல்லா ஜூஸ் போட்டுக்கிட்டு அது வந்து சம அளவு வந்து 2 ஸ்பூன் தேன் போட்டு நீங்கள் குடிங்க. இது வந்து எப்படின்னா, தேன் போட்டு குடிச்சிங்கன்னா தினமும் வந்து காலை தினமும் மார்னிங் வந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும். வெறும் வயிற்றில் குடிச்சேன்னா இருதயம் வந்து பலப்படும். இது வந்து இருதயம் வந்து பலப்படும். 1 ஸ்பூன் வந்து
ஒரு ஸ்பூன் துளசி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் துளசி சாக்கில் வந்து 2 ஸ்பூன் தேன். இது வந்து மார்னிங் வந்து நீங்கள் குடிக்கணும். இந்த மார்னிங் வந்து வெறும் வயிற்றில் வந்து இந்த துளசி ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்கணும். 2 ஸ்பூன் தேன் போட்டு வெறும் வயிற்றில் காலையில் குடிக்கணும். இது வந்து பலப்படும், இருதயம் வந்து பலப்படும். அடுத்தது வந்து நைட்டெல்லாம் வந்து சில பேர் வந்து பால் குடிப்பாங்க. சில பேர் நைட்டு வந்து பால் குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஏன்னா நானாக வந்து நைட்டு பால் குடிப்பேன். நான் குடிக்காமல் இருக்க தூக்கமே வராது. நம்ம எவ்வளோதான் 3 இட்லி சாப்பிட்டாலும் 4 இட்லி சாப்பிட்டாலும் கொஞ்சம் இத்தூண்டுனாச்சும் எனக்கு பால் வேணும் நைட்டு. அப்போ தான் எனக்கு தூக்கமே வரும். அதனால் வந்து நைட்டு பால் குடிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடி, கடுக்காய் பொடி போட்டுக்கிட்டு நீங்கள் நைட்டு குடிக்கணும். ஒரு டம்ளர் பாலில் கடுக்காய் பொடி வாங்கி வச்சுக்கோங்க. ஆயுர்வேதிக் கடையில் கிடைக்கும் அந்த கடுக்காய் பொடி. பாக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கடுக்காய் பொடி அப்படின்னு கேட்டாலே கொடுத்துருவாங்க. அது வந்து என்ன பண்ணால், 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். 1 ஸ்பூனில் நீங்கள் அதில் வந்து சர்க்கரையோ உப்போ போட்டோ நீங்கள் பாலுக்கு எப்போவுமே உப்பு போட மாட்டாங்க, சர்க்கரை தான் போடுவாங்க. அது என்னென்னா, பாலில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் கடுக்காய் பொடி. இது வந்து என்ன பண்ணணும்னா, எதுவுமே போட்டு நீங்கள் குடிக்கக்கூடாது. தேன் போட்டோ சர்க்கரை போட்டோ எதுவுமே நாட்டு சர்க்கரையோ எதுவும் போட்டு குடிக்கக்கூடாது. டைரெக்டாக வந்து அந்த பாலில் வந்து கடுக்காய் பொடி போட்டு நல்லா கடிக்கி மடக்குன்னு குடிச்சுக்கணும். இது வந்து என்னன்னா, இருதய பலப்படும், இருதய சம்மந்தமான எந்த நோயும் வராது. புரியுதா உங்களுக்கு? இருதய பலப்படும், இருதய சம்மந்தமான எந்த நோயும் வராது. ஓகேயா? அடுத்தது வந்து இன்னொன்று சொல்கிறேன். அடுத்தது வந்து இரவில் இன்னொன்று சொல்கிறேன். இரவில் படுக்கும்போது சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைட்டு வந்து நல்ல சுடுதண்ணி, அதாவது வெதுவெதுப்பான தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான நல்ல தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த லெமன் இருக்குது, லெமன் வந்து நல்லா புழிஞ்சுக்கோங்க. நல்லா புழிஞ்சு 1 லெமன் நீங்கள் எப்போவுமே வந்து என்ன நம்ம சாப்பிட்டாலும் முழுமையாக சாப்பிடணும். லெமனை வந்து பாதி கட் பண்ணிவிட்டு புழிஞ்சு அப்படியே குடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. 1 லெமன் முழுசாக வேணும். அதை வந்து நல்லா கட் பண்ணி நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து வெதுவெதுப்பான ஒரு இளம் சூடான வாட்டரில் வந்து என்ன பண்ணணும்னா, லெமனை வந்து 1 லெமன் வந்து ரெண்டாக கட் பண்ணி அதை ரெண்டுமே வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ, அதுக்கு மேலே தேன் போடாதீங்க. 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தேன் கலந்து நைட்டு குடிக்கணும். இது நைட்டு குடித்தா வந்து இருதய சம்மந்தமான எந்த நோயும் வராது. இதுவும் வந்து ஒரு இது தான். அப்போ என்ன சொன்னேனோ அதே தான் இந்த ஜூஸும், இந்த லெமன் ஜூஸ் அண்டு வெதுவெதுப்பான நீரில் வந்து லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் தேன். இதில் வந்து இருதய சம்மந்தமான எந்த நோயும் வராது. நம்மளுக்கு எங்கே நம்ம தாராளமாக வந்து எந்த இதுவும் சாப்பிட்லாம். நம்ம எந்த உடலில் வந்து உடலும் பலம் படும், இருதயம் பலப்படும். இது நான் சொன்னது எல்லாமே வந்து பின்பற்றுங்க, எல்லாமே வந்து கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் வந்து எந்த இதுவும் இது வந்து வந்து நான் சொன்னது ஃபுல்லாக நீங்கள் குடிச்சிட்டே இருங்க. நீங்கள் வந்து இது குடித்தா போதும், அது குடித்தா போதும்னு சொன்ன நினைக்காங்க. எல்லாமே குடிங்க. அப்போ இந்த ஜெனரேஷன் வந்து அப்படி குடிக்கணும். அடுத்தது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நைட்டெல்லாம் குழந்தைங்க வந்து அழுகிறாங்கன்னா, ஒரு மாதிரி சளி பிடிக்குது, ஒரு உடம்பு வலிக்குதுன்னா, நல்லா நைட்டு வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு 1 கொஞ்சோண்டு தேன் போட்டு பாலில் போட்டு குழந்தைக்கு கொடுங்க. இது வந்து இந்த ஜெனரேஷனில் கண்டிப்பாக வந்து பெரியவங்களும் குடிக்கணும், சின்ன குழந்தைங்களும் குடிக்கணும். ஓகே, தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோட வந்து டிப்ஸ் எல்லாம் வரும். ஓகே, தேங்க்ஸ்.